திரு செல்வா, முதலமைச்சருடைய திமுகனுடைய இந்த முழக்கத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு சரியான ஒரு முழக்கம் தானே. இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய சூழலில் அது சார்ந்து வந்து தன்னுடைய கட்சி அணிகளை வந்து அவர் வந்து தயார்படுத்துவதற்காக அவர் அறிவித்திருக்கின்றார். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட பாஜக வந்து பல்வேறு பிரச்சாரங்களை இவங்களை நடந்தனா கூட, அண்ணாமலை நடத்தினார் கூட, இன்றைக்கி காலையில் எங்களுடைய மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் ஊடகவியாளர் சந்திக்க போது இந்த நடைப்பயணம் இதுவும் என்னென்னா நட்டா அவர்கள் வந்திருப்பது என்னென்னா அண்ணாமலை அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக பாஜகவுடைய தலைவர் வந்து இங்கே வந்திருக்கிறார்கள் என்றதான் சுட்டி காமிச்சார். எனவே வந்து இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து மோடி அரசாங்கத்தினுடைய முழுக்க எதிர்ப்பு அலை வலுவாக இருக்கக்கூடிய சூழலில் பாஜகவை முழுக்க தனிமைப்படுத்தி ஒரு தேர்தல் வெற்றியை முழுமையாக வெற்றி காண்பதற்காக வந்து முதலமைச்சர் வந்து அவங்க கட்சி உறுப்பினர்களுக்கு அறைகூல் விடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் மார்க்சிஸ்டுடைய கம்யூனிஸ்டுடைய மாநில செயலர் திரு கே பாலகிருஷ்ணன் இன்னொன்றையும் சொல்கிறார், எத்தனை தலைவர்கள் பிஜேபியுடைய தலைவர்கள் மாறி மாறி வந்தாலும் பாஜகவுக்கு இங்கே முகவரி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சில கருத்து கணிப்புகளில் பார்க்கின்ற பொழுதும் பாஜகவுடைய தலைவருடைய கருத்தின்படியும் வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு. 20% வரை பாஜக வாக்கு வங்கியை பெறும். 24லே ஒரு புதிய அரசியல் வரலாற்றை நாங்கள் எழுதுவோம் என்றெல்லாம் சொல்கிறாங்க. அது அவங்க விருப்பம், அவங்க சொல்கிறது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் உறுதியாக வந்து கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி தெரிவிச்சிட்டாரு. இன்றைக்கி பாஜக கட்சிக்கோட கூட்டணி சேருவதற்காக ஆள் அற்று ஒரு பாஜக கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. இந்த பிரச்சார இயக்கம் பல்வேறு வேலைகள்லாம் பாஜக கட்சியினர் வந்து என்னென்னா தமிழ்நாட்டு பிஜேபி பர்டிகுலர் என்னென்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கு, கேடர்லேருந்து லீடர்ஷிப் வரைக்கும். ஸோ அவங்க டிஸ்டர்ப் ஆகிருக்கிறதுனால தான் வந்து இன்றைக்கி வந்து தலைவர்கள் வருகை, அதை ஒட்டி வந்து பிரச்சார இயக்கம் என்பது வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க. எனவே பிஜேபிக்கு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்துன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, நம்ம ஒவ்வொரு டைம் வெளிப்படுத்த பார்க்க முடிகிறது. எனவே இந்த மாதிரியான பிரச்சார இயக்கங்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்படுமே கண்டு. எனவே லீடர்ஸை வச்சு ஒன்றும் இங்கே வெற்றி பெற முடியாது இல்லையா, தமிழ்நாட்டில் வந்து அதுக்கான வாய்ப்பில்லை என்பதான் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் தெரிவிச்சு. கட்சிக்குள்ளே பிரச்சனை சொல்றது பாஜகவுக்குள்ள இருக்குதுன்னு சொல்றீங்களா? பாஜகவுக்குள்ள பல பிரச்சனை இருக்குது. எனவே என்னன்னா அது அவங்களோட விஷயம். பாஜகவுக்குள்ள பல பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா திமுக தலைமையிலான கூட்டணியில, இந்தியா கூட்டணியில தமிழ்நாட்டில் இன்னும் 10 நாள் பொறுத்துருங்க, எத்தனை கட்சிகள் அங்கே இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இல்லை, அவரு அரசியல் பேசணும், அவர் வந்து என்னன்னா அப்படிதானே பேசினா அவங்க அன்னைக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, அதிருப்தி இருக்குன்னு சொல்றாரு. இல்லை சொல்லணும்னா அவர் எப்படி அவர் வந்து அதிமுக கட்சியோட தலைவராக இருக்க முடியும் எடப்பாடி அவர்கள்? இப்போ அவர் அதை பேசினாதானே இங்கே அது அப்படி பேசக்கூடிய எடப்பாடி அவர்கள் பாஜக கட்சியினுடைய பிரச்சனைகளே அவர் நன்றாக தெரியும். இருந்தாலும் அவர் தேர்தல் தமிழ்நாட்டில் பேசி தீர வேண்டிய தேவைக்காக அப்படி பேசுறாரு. ஆனால் எங்களுடைய அந்த கூட்டணியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட எல்லாம் உறுதியாயிடுச்சு. இன்னும் 4-5 நாள், இன்னும் 10 நாள் இந்த எல்லாமே தொகுதிகள்லாம் உறுதி செய்து விட்டு அடுத்த கட்ட பணிகளுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டோம். அந்த ப்ராசஸ் கிட்ட முடியக்கூடிய சூழல் வாய்ப்பே கிடையாது. அதை தாண்டி வந்து தேர்தல் பணிகள் வந்து வேற கட்டத்தை கொண்டு போறதுக்கான தயார்படுத்தும். நேற்று எங்க கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் நடந்திருக்கு, அதுல திட்டம் பெற்றிருக்கோம். நாங்களும் வந்து அதை சார்ந்த பணிகளில் நாங்கள் மட்டுமல்ல, கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளும் உறுதியாக இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு வந்து 100% உறுதி. அதில் எந்த பிரச்சனையும் வராது. விரும்பும் தொகுதி கேட்ட தொகுதி கிடைக்குங்கிற நம்பிக்கையோட இருக்கீங்களா? விரும்பும் தொகுதி கேட்ட தொகுதி கிடைக்குதா கிடைக்கலன்றதால இஷ்யூ கிடையாது. இது வந்து என்னென்னா அது உள்ளர பேசக்கூடிய தொகுதிகள் எண்ணிக்கை, தொகுதி வராது, பின்னாடி பேசலாம். பட் பாயிண்ட் என்னென்னா பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய அத்தனை தொகுதிகளிலும் திமுக அணி வெற்றி பெற வேண்டும் என்பது உறுதி. அந்த பணியில் வந்து எங்கள் யாருக்குமே, அந்த கூட்டணியில் இருக்க யாருக்குமே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை நோக்கி அந்த வேலைகள் போய்கொண்டு தான் இருக்குது. பேசுவோம் சார்.